ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் அண்ட் ஒயிட் வித் காயத்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷ்னலான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம் ரெசிபி. ஸோ கேரளாவில் பாலாப்பம்னு பண்ணுவாங்க, உளுந்தெல்லாம் சேர்க்காம தனி பச்சரிசியில். பட் நான் இன்னைக்கு பண்ண போறது தமிழ்நாடு ஸ்டைல். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கப்பால் ஒரு 200 ml கப் இருக்கும். இது இந்த கப்பால் நான் அரிசி எல்லாம் அளந்தெடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ட் பச்சரிசி. ஸோ அந்த கப்பால நான் வந்து 1.5 கப் பச்சரிசி எடுக்க போறேன். நான் சொல்ற அளவு வந்து 2 நாளைக்கு மாவு வச்சுக்கலாம், அதுக்கு மேல வைக்க கூடாது, ஆப்ப மாவு புளிச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் 1.5 கப் பச்சரிசி சேர்த்தாச்சு. அடுத்ததா இதே கப்பால 1 கப் சாப்பிடுற அரிசி, நம்ம நார்மலா லஞ்சுக்கு யூஸ் பண்ற அந்த அரிசியும் சேர்த்துக்கணும். சோ சேர்த்தாச்சு. அடுத்தது நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு கை அளவா ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோ இதெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது நமக்கு தேவையானது அதே கப்பால மெஷர் பண்ணணும். ஸோ அதே கப்பால நான் வந்து இப்போ உளுந்து எடுத்திருக்கேன், முழு உளுந்து. ஸோ அதுவும் 1/2 கப் எடுத்திருக்கேன், இந்த கப்புக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுவும் இதுக்கு தேவையானது தான். அடுத்தது அதே கப்பால உளுந்து அளந்த அதே அளவு நம்ம வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கணும். ஸோ மீடியம் திக்னஸ் உள்ள வெள்ளை அவல் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் 1/2 கப் உளுந்து எடுத்தா அதே அளவு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்பத்துக்கு தேவையானது. இது இட்லி மாவு மாதிரி தனித்தனியா அரைக்கணும்னு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு ஒரு 8 hours கழிச்சு நம்ம வந்து ஆப்பம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை அரைச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தா மாவு நல்லா டபுளா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வச்சு எப்படி ஆப்பம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பொங்கி வந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நார்மலா இட்லி மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே கீழே இறங்கிரும், ஆனா ஆப்ப மாவு அப்படியே இறங்காது, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால மேலே தான் நிற்கும். அப்படி நின்னாதான் நம்ம ஆப்பம் வந்து பெர்ஃபெக்டா வரும் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்படி மிக்ஸ் பண்றேன், ஆனாலும் அந்த மாவு வந்து கீழே இறங்காது. 1/4 கப் இருந்துச்சு, 1/4 பாத்திரம் இருந்துச்சுன்னா 1/2 கப் ஆயிருக்கும், ஆனா கீழே இறங்காது மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல ரன்னிங் கன்சிஸ்டன்சி, நல்ல தோசை மாவு மாதிரி நல்ல நைஸா தண்ணியா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ எப்படி ஆப்பம் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஆப்ப பாத்திரத்துல தான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆப்ப பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக்னால நான் எண்ணெய் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு லேடல், ஒரு ஸ்பூன் நிறைய நான் வந்து மாவு எடுத்து அதில் விட்டுருக்கேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம நார்மலா இப்படி சுத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். நான் இப்ப 1 ஸ்பூன் ஆட் பண்ணதுனால சின்ன ஆப்பமா வந்திருக்கு. க்ளோஸ் பண்ணியாச்சு. அது வேகிறதுக்கு 2-3 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் எப்பவுமே வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பம் நல்லா வெந்துருச்சு, சைட்ல லைட்டா ப்ரௌனிஷா வர ஆரம்பிச்சுட்டு. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான ஆப்பம் வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா சைட்ல இன்னும் கிறிஸ்பியா வரும், சென்டர்ல நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி அழகா ஆப்பம் எடுத்துடலாம். சோ இது ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்த ஒரு ஆப்பம் கொஞ்சம் பெருசா எடுத்து காட்டுறேன். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் எடுத்திருந்தேன், 1 ஸ்பூன் எடுத்திருந்தேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சுத்தி மூடி வச்சிடலாம். இந்த ஆப்ப பாத்திரம் இல்லட்டாலும் பரவாயில்ல, நம்ம தோசை தவாலே நார்மலா தோசை ஊத்துற மாதிரி ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சு திருப்பி போடாம எடுத்துக்கிட்டா போதும். சோ இந்த ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. சோ இப்படி நான்ஸ்டிக் இல்லைன்னா நீங்க நார்மலா நம்ம சும்மா அந்த அப்பளம் ஃப்ரை பண்ற கடாய் மாதிரி சின்னதா இருந்ததுன்னா அதுல கூட நீங்க எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி மூடி வச்சு ஆப்போசிட் எடுக்கலாம். சோ நல்ல சாஃப்டா சைட்ல நல்ல கிறிஸ்பியா இருக்கிற ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சோ நல்ல சைட்ல கிறிஸ்பியா வந்திருக்கு ஆப்பம். ஸோ இது இன்னைக்கு நான் வந்து சிக்கன் கறியோட சர்வ் பண்றேன். ஏதாவது நல்ல ஸ்பைசியான கிரேவி, சனா மசாலா இல்லை ஏதாவது கடலைக்கறி இந்த மாதிரி, இல்லை வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஹெவியான சைட் டிஷ்ஷோட இதை சர்வ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
ஸ்வீட் அப்பம் வேணும்னா தேங்காய் பால் எடுத்து அதில் சர்க்கரை சேர்த்து கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் காயத்ரி.